வணக்கம், திஸ் இஸ் சுகன்யா. தூர்தர்ஷன் பொதிக்கையில் நானே வருவேன், அதில் என்னோட கேரக்டர் நேம் திவ்யா. எனக்கு இன்னொரு பேர்க்குறள் இருக்குது, அது வந்து நீங்கள் சீரியல் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த சீரியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இது சீரியல் மாதிரி இல்லாமல் இட்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் போய் நாங்கள் மூவி அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சீரியல், மெகா சீரியல். எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம், கூடிய சீக்கிரம் உங்களை நானே வருவேன் சீரியல் மூலமாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அம்மா, நீ என்ன கல்யாண நாள் அதுவுமா, புருஷன் கூட வராம மாமியாரோட வந்திருக்க? வணக்கம், என் பேர் வந்து எனிமி ராஜேஸ்வரி. நான் பொதிகை சேனல்ல நானே வருவேன் என்ற சீரியல்ல ஒரு முக்கியமான குடும்ப தலைவி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்கேன். இந்த கதையினோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் கணவர் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். பட் நாங்கள் பேசிக்க மாட்டோம். எத்தனை வருஷமாக கேட்டிங்கன்னா 10 வருஷமாக பேசிக்க மாட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டோம். அது ஏன் எதுக்கு அப்படின்றது வந்து சொல்கிறது தான் இந்த கதையாக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் என்னோடய பேர் வந்து காயத்ரி. இந்த கதாபாத்திரத்தோட பேர் வந்து காயத்ரி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பூங்கோதை, கோயிலில் போய் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? ஆமாம், நீ பாம்பேயில் செட்டில் ஆகிட்டல, திருப்பி எதுக்கு இங்கே வந்த? பேச்ச மாத்திரம் நல்லா தெரியுது. ஈகோ, அவர் பொண்டாட்டிக்கு அவருக்கு ஆகாது. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? வணக்கம், நான் அட்வொகேட் ஆனந்த். பொதிகை சேனல்ல நானே வருவேன் சீரியல்ல நான் ஒரு அட்வொகேட் ரோல் பிளே பண்றேன். ஆக்டிங் வந்து என்னோட பேஷன். ஒரு ரியல் லைஃப் அட்வொகேட், ஒரு சீரியல்ல என்ன நானே வந்து ஒரு அட்வொகேட் ரோல்ல நான் பாக்குறதுல, ஒரு ஃப்ரேம்ல என்ன பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ விஷஸ் டு ஆல். தேங்க்யூ. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கெல்லாம் பேசாமல் சினிமாவுக்கு கதை வசனம் எழுத போயிடலாம்யா. எந்த ஊர்மா நீ? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அவன் ஒரு பேச்சு தானே கேட்டான். என்ன பேச்சு கேட்டா? அதில் வந்து எதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா? என்ன சொல்ல வரீங்க? ஏதாச்சும் பேச வரியா நீ? எங்கேயாவதியா? இங்கே பேசு. நிறைய வேலை இருக்கும். நான் தனி ஆள், அதனால எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்க அதானே? நான் மட்டும் குடும்பஸ்திரீ இல்லை, நீயும் தான். ஏதோ இப்போ தனியா பிரிஞ்சிருக்க, இப்போ அப்பவோ சேரதானே போற? ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோட பேர் மாதங்கி. நானே வருவேன் சீரியல்ல நானும் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கேரக்டர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூவனா. நானே வருவேன் சீரியல் இப்போ புதுசா தூர்தர்ஷன் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங், கீப் ஆன் வாட்சிங். உங்க சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. எனக்கு மட்டும் இல்லை, எங்க சீரியல்ல பண்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. சோ அந்த சீரியல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை பை. அவ
திவாகரையே கட்டிக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கன்சீவ் ஆகணும். அவர் கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் சாரு? இந்த லோகத்து பேரண்ட்ஸ் இல்லைங்க யாரும் இல்லை சாரு. அவளுக்கு எல்லாம் எல்லாரும் உண்டாயிருந்தது. அச்சன் அம்மா எல்லாரும் உண்டாயிருந்தது. പക്ഷേ இப்ப யாரும் இல்லை சார். அவளுக்கு எல்லாம் ஞானம் சார். வணக்கம், நான் தென்றல் வினோத். உங்கள் தூர்தர்ஷன் பொதுகை சேனல்ல நானே வருவேன். மெகா தொடரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். கதாபாத்திரத்தின் பேர் வந்து அச்சுதன். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. கண்டிப்பாக கதாபாத்திரமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். இது ஒரு ஒரு வித்தியாசமான கதை. உண்மையே சொல்கிறேன், வித்தியாசமான கதை. உங்களோட சப்போர்ட்டு தேவை. புதிய சேனல் வந்து நிறைய செலவு பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த சீரியலை தயாரிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் உங்கள் பார்வைக்கு வரப்போகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் புதிய சேனலுக்கும் கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. அச்சுதன், ஒரு நிமிஷம். எந்த சார் உங்களுக்கு வேற யாரும் அண்ணந்தம்பிங்க இருக்காங்களா? இல்லை சார், எங்கள் வீட்டில் அச்சன், அம்மா, என் சிஸ்டர், பின்ன ஞாங்க நாலு பேர் உள்ளு சார், வேற யாரும் இல்லை. ஓ, நீங்கள் ஆடிட்டரா? ஏ சார், அதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டு. இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க? அவ பிறந்த நாள், அவளுக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்கு ஊட்டி விடுறா. இதுல என்னங்க தப்பு இருக்கு? பொண்ணுங்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் வர்ற மாற்றங்களை பகிர்ந்துக்க, பரிமாறிக்க அம்மாவை விட சிறந்த துணை ஏது? குடும்பத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர். அது நல்லா பேசப்படும் நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்து டைரக்டர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் நாங்கள் நடித்தோன்றதை விட வாழ்ந்தோன்றது தான் சொல்ல முடியும். அருமையான சீரியலு, பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. சசி, இழந்தவனுக்கு தான் வலி இருக்கும். அவனை ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தலாம், ஆனால் தோத்தவனுக்கு வலியும் வேதனையும் வெறித்தனமாக இருக்கும்.
நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு எங்காவது கவலை இருக்கா? எல்லோருக்கும் வணக்கம். நான் நம்ம புதியில் வரப்போகிற நானே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நான் ஆர்டிஸ்டாக என் பேர் ஸ்ரீகண்டேஷ். இந்த சீரியலில் பொறுத்தளவுக்கு என்னோட கேரக்டர் நாயரா பண்ணிட்டுருக்கேன். 20 வருஷத்துக்கு மேலே நான் இது வரைக்கும் நாயரா பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. என்னோட பேர் சசிதரன். அந்த கேரக்டரோட பேர் என்னோடய வைஃப் பேர் செல்வி. அப்புறம் எனக்கு தம்பியாக சதீஷில் ரேங்க் பண்ணாரு. அப்பாவா வந்து விஜயானந்தில் ரேங்க் பண்ணாரு. ஸோ நிறைய அந்த சினிமா பார்த்தாங்க, நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. மிகப்பெரிய லெவலில் இந்த சீரியல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீரியல் நல்லா வரும். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கதையில் கிடைக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், அவசியம் பாருங்கள். இந்த பார் செல்வி, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்காக இருக்கணும். ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, ஏன் நம்ம வாழவே முடியாது. சூப்பராக வந்து நம்ம டைரக்டர் சார் கொண்டு போயிருப்பாரு. அண்ட் பர்டிகுலர்லி என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் சீரியலில் வந்து கொஞ்சம் இந்த வில்லி ரோல் அண்ட் நிறைய வந்து சீரியஸான ரோல்ஸ் இதெல்லாம் நிறையவே இருந்தாலும், ஒரு கிரேசியான ஒரு ரோல் இல்லைனா, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு இருக்க மாதிரி இல்லைனா அந்த சீரியலே வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கிடைச்சது வந்து லக்கிலி. அது வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட். நாங்கள் டீமாகவே வந்து நிறைய உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும், உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக 100% கொடுக்குற உழைப்பு வந்து வீணாகாது அப்படின்றது வந்து எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ இதே நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். தரகர் வந்து போட்டோ ஜாதகம்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். யாருக்கு ஜாதகம்லாம் கொடுத்தாங்க? என் மச்சின திவகருக்கு. நீ மறுபடியும் அவனை பார்த்தா என்ன பண்ணுவ? நான் எப்படி அவரை பார்க்க முடியும் சொல்லு. பார்த்தா என்ன பண்ணுவ? பார்த்தா மறுபடியும் ஓட்ட வேண்டியதா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா லட்சுமி. நான் நம்ம டிடி சேனலில் நானே வருவேன்ற சீரியலில் பூங்கோதை கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். நான் பண்ண கேரக்டர் ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். மீண்டும் உங்களை டிடி சேனலில் சந்திக்கிறேன். அவர் தொழிலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலேருந்து 10 வருஷம் ஆச்சு அவர் வெளியே வந்து. எனது 10 வருஷமாக வெளியவே வருது இல்லையா? போயிருமோன்னு மனசு அடிச்சுக்குது. மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி, அது இங்கேயும் அங்கேயும் தாவும் தான். அதை நாம தான் அடக்கி வைக்கணும். தாவுனாலும் மாறினாலும் உண்மைதானே சொல்லுது. இந்த வீட்டோட மருமக அவங்க தான். ஓ, நீங்களானோ சின்ன மேடம்? நீங்களோடு சம்சாரிக்கின்றான்னு பறஞ்சிருந்தோம். பெரிய மேடத்தோடு சம்சாரிக்காம பாருங்க. பெரிய மேடம் யாரையான? அசப்பில் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க அச்சுதன் மாதிரியே இல்லை. அப்படியே இருக்காரா இல்லை அவர் தான் இவரான்னு சொல்ல முடியலையே.
என்ன இது? அப்பா இந்த கவரில் ஏதோ பொண்ணோட ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னார், ஆனால் இதில் ஒரு பையனோட ஃபோட்டோ இல்லை இருக்கு. ரெண்டு பேரும் கலரா அழகா தான் இருக்காங்க. அவர் மலையாளம் கலந்து தமிழ் பேசுறாரு, அந்த பொண்ணு நல்லா தமிழ் பேசுறா. அவர் யாரு, அந்த பொண்ணு யாரு? கேட்டு பார்க்கலாம். நமக்கு என்ன வேலையா வெட்டியா? நீ என்ன மாயாவ கலவரமாக கேட்டு கேட்டது தப்பு. நான் எதுக்கு ஒரு ஆபீஸ் போறோம்? நானே வருவேன் என்ற சீரியல்ல சூப்பரான கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் தாட்சாயணி. தாட்சாயணி என்ற கேரக்டரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். மக்களாகிய நீங்கள் நம்ம சேனலில் வர சீரியலை கண்டிப்பாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நிறையா சீரியல்ஸ் போயிட்டுருக்கு, பட் நம்ம சீரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குற உங்களுக்கே அது தெரியும், சீரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ராகவ். இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் எதுன்னு தெரியுமா? வளர்ந்து ஆளாகி ஆறறிவு படைச்ச மனுஷன் எனக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்றது தான். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல யாருக்குமே தெரியாதேப்பா. தப்பு சசி, உங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும். ஏமா இவ்வளவு அவசரமா என்ன இழுத்துட்டு வர? ஆ, கொஞ்சிறதுக்கு தான் ஆசைய பாரு மக்கு, அது நம்ம வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள தான் செய்யணும். பொருத்தம் அது இது, ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடாது. என்ன கிளம்புறீங்க? நீங்க வருவீங்க இருப்பீங்க, செல்விகா வந்தா போவீங்கன்னு மாயா சொன்னாலே. நானும் அந்த ஐடியால தான் வந்தேன். ஆனா நான் சத்தமா பேசுறேன்னா அப்புறம் அவங்க முழிச்சுப்பாங்க, உனக்கு தான் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அருண். நானே வருவேன் சீரியல்ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஷூட்டிங் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா,
ஒவ்வொரு டைலாக்கும் நான் கரெக்டாக டெலிவர் பண்ணிடுவேனா அப்படிங்கிற பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து போல்டாக பண்ணுப்பா, கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுப்பா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு அந்த பயம் வந்து இல்லாமல் இருந்தது. என்னுடைய டைலாக்கை நான் நல்லா பண்ணியிருக்கேன். என்னுடைய சீன் அப்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு பேராக இருக்கவங்க வந்து என்னுடைய தலையில் ஓங்கி கொட்டணும். ஸோ அவங்க கொட்டும்போது ரியலாகவே கொட்டிட்டாங்க. அந்த டைம் வந்து கொஞ்சம் வலிச்சுது, இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஷூட்டிங்கெலாம் எப்போலாம் அடுத்த ஷூட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானே வருவின் சீரியல் இன்னும் நிறைய எபிசோட்ஸ்லாம் கடந்து போகணும் அப்படின்ட்டு இறைவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சண்டையா? நானா? யார்கிட்ட போய் நான் சண்டை போட போறேன்? யார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? தேவையில்லாம வீட்டுக்கு வர்றது, அத்தைய பார்த்து கசாயம் கொடுத்து கரெக்ட் பண்றதெல்லாம் விட்டுட்டு உன் வீடு உன் மாமான்னு இரு. ஆன்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போடுறத நிறுத்து. என் வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்க எனக்கு தெரியும். உன் கஷாயத்தை எடுத்துட்டு நீ கிளம்பு. அரும்புகள் செல்ல செல்ல குறும்புகள் கொண்டாடும் அன்பான வீடு இது. 1000 ஜன்னல்